சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் 1 சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். ஒவ்வொரு கம்யூனிட்டியிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ். உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. நம்ம விஜய் சேதுபதி நடிப்பில் செக்கச்சவந்த வானம், அதுக்கப்புறமா 96 அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டு திரைப்படமே ரீசெண்டாக தான் ரிலீஸ் ஆகி தற்போது தியேட்டர்களில் ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக போய்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படம் ரெண்டுமே பாக்ஸ் ஆஃபீஸில் பிரம்மாண்டமான வசூல் செஞ்சிருக்கு. இந்த சமயத்தில் நம்ம விஜய் சேதுபதியுடைய அடுத்த மூவியான சூப்பர் டீலக்ஸுடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரும் ரீசெண்டாக தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த சமயத்தில் நம்ம விஜய் சேதுபதி இயக்குனர் பாலாஜி தரணிதரன் டைரக்ஷனில் சீதா காதி அப்படின்ற படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படம் நம்ம விஜய் சேதுபதியுடைய 25வது படம் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இந்த படத்தில் நம்ம விஜய் சேதுபதி கூட ரம்யா நம்பீசன், காயத்ரி, பார்வதி நாயர், அதுக்கப்புறமா டேரக்டர் மகேந்திரன் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஒரு இம்பார்ட்டண்டான கேரக்டர் பண்ணுறாங்க. இந்த சமயத்தில் இந்த படத்துடைய ரிலீஸ் தேதி பற்றி ஒரு சமையான அப்டேட் இப்போ கிடச்சிருக்கு. அது என்ன அப்படின்னா, இந்த சீதாகாதி திரைப்படம் வரும் நவம்பர் 15 ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துடைய சென்சார் ரிப்போர்ட்டும் சீக்கிரமாகவே அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதனால் நம்ம விஜய் சேதுபதி ஃபேன்ஸ் எல்லாருமே இப்போ ரொம்பவே எக்ஸைட்டடாக இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்தில் நம்ம விஜய் சேதுபதி ஐயா அப்படின்ற கேரக்டரில் ஒரு ஓல்டு லுக்கில் நடிச்சிருக்காரு. இந்த லுக்கை பார்க்கும்போதே கண்டிப்பாக இந்த படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன் ரொம்பவே அதிகமாகுது அப்படின்னே சொல்லலாம். சரி, இப்போ நீங்கள் இந்த படத்துக்காக எவ்வளோ எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னு, அது மட்டும் இல்லாமல் நம்ம விஜய் சேதுபதி நடிப்பில் ரீசெண்டாக ரிலீஸ் ஆயிருக்க 96, அதுக்கப்புறமா செக்கச்சவந்த வானம் அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டு படத்தில் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சமான படம் என்ன அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.